வணக்கம் நேயர்களே, நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறது ஒரு எளிமையான முறையில் உலர் தீவனம் நம்ம எப்படி எந்த பயிரை நம்ம சூஸ் பண்ணி உலர் தீவனம் தயாரிக்கலாம், குறுகிய காலத்தில் அந்த உலர் தீவனம் நம்மளுக்கு எப்படி ஈல்டு வரும், அது எந்த மாதிரி நம்ம அதை கிராப்பிங் பண்ணணும், நடவு பண்ணணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய பதிவு தாங்க இது. இது என்னன்னா கொல்லக்கூடிய நரிப்பயிர். நம்ம ஒரு ஆஃப் சீசன் இருக்குதுங்க, மற்ற எல்லா பயிரும் போட்டிருப்போம் நம்மளோட ஃபீல்டில். ஆனால் உலர் தீவனம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கொல்லக்கூடிய நரிப்பயிர் இது ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம சாகுபடி பண்ணிக்கலாம். ஒரு வேஸ்ட்லேண்டில் இல்லை அப்படின்னா நம்ம மற்ற கிராப்பு போட்டு ஆஃப் சீசனாக விட்டுருப்போம் இல்லைங்க. அப்போ அதில் நம்ம கொல்லக்கூடியை நம்ம இந்த ரெண்டு விதையும் கலந்து கொல்லக்கூடிய நரிப்பயிரும் ரெண்டு கலந்து நம்ம ப்ராட்காஸ்டில் தெளித்து விட்டுறோம். தெளித்து விட்டதுக்கப்புறம் அது 60 நாள் 50 நாளில் பூ பிடிக்கும். அந்த பூ பிடிக்கிற சமயத்தில் நம்ம அந்த கொடியை வேறாட பிடுங்கி காய வச்சு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபர்தராக நம்ம ரெகுலராக எவ்வளோ தேவையோ நம்ம ஃபார்முக்கு அவ்வளோ நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஈஸியாக. இப்போ வைக்க போகிற கள்ளக்கொடி பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நம்ம நமக்கு அதாவது கால்நடைகளுக்கு உலர் தீவனமும் ஒரு பெரிய விஷயங்க. அதாவது அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நம்ம பசுந்தீவனம் வந்து ஈஸியாக கொடுத்த முடியும், உலர் தீவனத்தை நம்ம ஈஸியாக கொடுக்க முடியாது. அதனால் வருஷம் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம ஈஸியாக இது ரெண்டையும் வந்து நம்ம நடவு பண்ணி அதை பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடுங்கி 50 நாள்லேயே நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி அதை காய வச்சு நல்லா அதிகப்படியாக காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தேவையோ அதை அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் உலர் தீவனத்தை இது மாதிரி தயாரித்து ஈஸியாக கொடுத்துடலாம். நன்றி நேயர்களே.